அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான செல்வம், ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் பலம், இந்த மூன்றையுமே நம்ம நவராத்திரி பூஜையை நம்முடைய வீடுகளில் அனுஷ்டித்து வந்தால் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்துமே நீங்கி நாம் வைக்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனைக்கான பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சுபிட்சமும் உண்டாகும். எனவே அந்த வகையில் தான் நவராத்திரியுடைய ஆரம்ப நாளாக நாளைய நாளானது ஆரம்பமாக உள்ளது. தொடர்ந்து 9 நாட்கள் பொம்மை குழு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யவில்லை என்றாலுமே அந்தந்த நாளுக்கு உரிய தெய்வத்தை உங்களுடைய வீடுகளில் மிக மிக எளிமையான முறையில் இப்படி பூஜை செய்துட்டு வந்தாவே நீங்கள் குழு வைத்த பலனானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்கும். எனவே நவராத்திரியுடைய முதல் நாளான நாளைய நாளில் எந்த அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யணும், அந்த அம்மனுக்கு உரிய பூக்களானது என்ன, அந்த அம்மனுக்கு எந்த நைவேத்தியத்தை நம்ம படைக்கணும் அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்தி என்னும் அம்மனை நோக்கி இருக்கக்கூடிய விரதங்களில் ஒன்று தான் இந்த நவராத்திரி விரதமாகும். மனிதனுக்கு அவசியமான ஆற்றலுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடிய சக்தியை போற்றக்கூடிய விரதமாக தான் இந்த நவராத்திரி விரதமானது 9 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நவராத்திரியை எப்படி அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலய பட்ச காலமானது முடிவடைந்து அதாவது புரட்டாசி மாதத்துடைய பிரதமை தொடங்கி அந்த புரட்டாசி மாத அமாவாசை வரையிலான நாட்கள் அதாவது 15 நாட்கள் மகாலய பட்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனை தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத அமாவாசை அடுத்து வரக்கூடிய 9 நாட்களுமே நவராத்திரி பண்டிகையை நம்ம அனுஷ்டித்து வருகிறோம். அதாவது அந்த வகையில் தான் அக்டோபர் 6ஆம் தேதி புதன்கிழமையான இன்றைய நாள் மகாலய அமாவாசையானது முடிவடைய உள்ளது. இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 7ஆம் தேதியான நாளைய நாள் வியாழக்கிழமையில இருந்து துர்கா அம்மனை வழிபடக்கூடியது தான் நவராத்திரி பூஜை வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது புரட்டாசி மாதத்துடைய அமாவாசைக்கு மறுநாளான பிரதமை திதியில இருந்து நவமி திதி வரையிலான இந்த 9 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய விரதமாக தான் இந்த நவராத்திரி விரதமானது அமைந்துள்ளது. அந்த வகையில் தான் இந்த நவராத்திரி விழாவானது அக்டோபர் 7ஆம் தேதி புரட்டாசி 21ஆம் தேதியான வியாழக்கிழமை தொடங்கி வருகின்ற அக்டோபர் 14-15 தேதி முறையே ஆயுத பூஜை எனும் சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி கொண்டாடப்பட்டு இந்த நவராத்திரி கொண்டாட்டமும் பார்த்திங்கன்னா முடிவடைய உள்ளது. எனவே அந்த வகையில் தான் நவராத்திரியுடைய 9 நாட்களில் முதல் நாளான நாளைய நாளானது நமக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்ன பூஜைகளை எளிமையான முறையில் நம்முடைய வீடுகளில் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்யலனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து முதல் நாளாக அம்பிகையை நாம் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியமாகும். அதுவும் அம்பிகையை 2 வயது குழந்தையாக பாவித்து அந்த அம்பிகையை தான் நாம் பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். எனவே நாளை மாலை சரியாக 6 மணியிலிருந்து 7:30 மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட 1 மணி நேரத்தில் தான் அதாவது 90 நிமிடத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு சில மிக அற்புதமான பூஜைகளை நம்முடைய வீடுகளில் நம்ம செய்துட்டு வரப்போகிறோம். முதலில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு உரிய படத்தை கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்து கொள்ளுங்கள். பிறகு அம்பிகையுடைய படத்திற்கு அன்றைய தினத்தில் மல்லிகை பூக்களால் தான் நம்ம அலங்காரம் செய்ய வேண்டும். பிறகு அம்பிகையுடைய படத்திற்கு முன்பாக அரிசி மாவுனால் நம்ம கோலம் போட வேண்டும். கோலத்திற்கு கீழே ஓம் சக்தி அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையையும் அந்த அரிசி மாவுனால் நம்ம எழுத வேண்டும். பிறகு நம்ம கலசம் வைக்க வேண்டும். அதற்கு முதலில் ஒரு சொம்பு இல்லைனா பித்தளை குடத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அந்த குடம் முழுக்க பார்த்திங்கன்னா தண்ணீரை நிரப்பி வைத்து கொள்ளுங்கள். அந்த தண்ணீரில் சிறிது மஞ்சள், சில்லறை காசுக்கள் 9 என்ற எண்ணிக்கையில் அந்த குடத்துக்குள் போட்டு வைத்து கொள்ள வேண்டும். பிறகு குடத்திற்கு மேலே தேங்காவை வைத்து நாம் பூக்களால் அலங்காரம் செய்து அந்த கலசத்தை பார்த்திங்கன்னா நாம் வைத்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த கலசத்துக்குள் அம்பிகையானவள் இருக்கிறாள் அப்படின்னு நினைத்து கொண்டு நாம் வழிபாடு செய்து கொள்ளப் போகிறோம். அதனைத் தொடர்ந்து உங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு இருந்தால் அந்த காமாட்சி விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வைத்து அம்பிகையை மனதார வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து முதல் நாளான நாளைய தினத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெண்பொங்கலை தான் நிவேதனமாக அந்த கடவுளுக்கு நாம் அன்றைய தினத்தில் படைக்க வேண்டும்.
பிறகு தீபதூப ஆராதனை காட்டி உங்களுடைய பூஜைகள் அனைத்தையுமே நீங்கள் முடித்து கொள்ளலாம். பூஜைகள் அனைத்தும் முடிந்த உடனேயே முதலில் சிறு பெண் குழந்தைகளை அழைத்து அந்த குழந்தைகளுக்கு வெண்பொங்கலை பிரசாதமாக கொடுத்த பிறகுதான் அங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட வேண்டும். ஏனென்றால் நவராத்திரியுடைய முதல் நாளில் அம்பிகையை சிறு குழந்தையாக பாவித்து தான் நம்ம வழிபாடே செய்ய போகிறோம். அதனால் முதலில் சிறு குழந்தைகளுக்கு தான் அதனுடைய பிரசாதத்தை கொடுத்துட்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் நம்மளால் முடிந்த அளவிற்கு ஏதாவது ஒரு பொருட்களை அந்த குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். உதாரணத்திற்கு வளையல், மணி இது போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். நோட்டு புத்தகம், பென் இது போன்ற விஷயங்களையும் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இப்படி ஒரு சிறிய மூன்று குழந்தைகளுக்கு இது போன்று கொடுத்துட்டு வருவது உங்களுக்கு இன்னும் மேன்மையான பலன்களை பெற்று தரும். அதே போல பொம்மை வைத்து இருப்பவர்கள் 5 படி 7 படி இல்லைனா 9 படி நீங்க வைத்து இது போன்று பூஜையை அனுஷ்டித்து வரலாம். மேலும் 9 படிகள்லேயும் 9 வகையான பொருட்களை, அதாவது பொம்மைகளை நம்ம வைக்க வேண்டும். அதன்படி முதல் படியில் பார்த்திங்கன்னா கோவில்களில் வீற்றி இருக்கக்கூடிய மகாசக்தி பொருந்திய தெய்வங்களை அடுக்கி வைக்க வேண்டும். மும்மூர்த்திகளாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மா ஆகியோரை கட்டாயமாக வைக்க வேண்டும். பின்னர் அவர்களுடன் கல்வி, செல்வம், வீரம் மூன்றையும் கொடுக்கக்கூடிய முப்பெரும் தேவியர்கள் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி ஆகியோருடைய சிலைகளை வைக்க வேண்டும். பின்னர் தான் ஆதி பராசக்தி ஆகிய உமையவளை நடுவில் வைத்து அவளின் அருளாசியை பெற்றுக்கொள்ளலாம். 8வது படியில் தசாவதாரங்களை உணர்த்தக்கூடிய விதமாக தசாவதார சிலைகளை அடுக்கி வைக்கலாம். அல்லது நவக்கிரகங்களில் வீற்றி இருக்கக்கூடிய நவக்கிரக நாயகர்களை அடுக்கி வைக்கலாம். அதாவது தேவர்கள், தேவதைகள், அட்டத்திக்கி பாலகர்கள் போன்றவர்களையும் அடுக்கி வைக்கலாம். 7வது படியில் அரசாண்ட மன்னாதி மன்னர்கள், குருமார்கள் போன்றவர்களை இடம்பெற செய்யலாம். அல்லது முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், மனித உருவில் வாழ்ந்து மறைந்த தெய்வங்கள் என ஆகியோருடைய திருவுருவ சிலைகளை நீங்கள் அடுக்கி வைத்து அழகு பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து 6வது படி மட்டும் எப்போதுமே நமக்கு உரியதுங்க. அதாவது ஆறறிவு கொண்ட மனிதனுக்கு உரியது. அதாவது மனிதர்களை சித்தரிக்கக்கூடிய விதமாகத்தான் குழந்தைகளுடைய கற்பனை வளத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய வகையில் செட்டியார் பொம்மை, தலையாட்டி பொம்மை, அரிசி, பருப்பு விற்கு, வியாபாரி, நெசவாளி, விவசாயி போன்ற மனித பொம்மைகளை வைக்கலாம். 5வது படியில் 5 அறிவு கொண்ட பறவைகள், மிருகங்கள் போன்ற உயிரினங்களுடைய பொம்மைகளை நம்ம அடுக்கி வைக்க வேண்டும். 4வது படியில் 4 அறிவு ஜீவன் கொண்ட நீர்வாழ் உயிரினங்களுடைய பொம்மைகளை அடுக்கி வைக்கலாம். 3வது படியில் 3 அறிவு கொண்ட ஊர்வன உயிரினங்களாக இருக்கக்கூடிய எறும்பு, கரையான் போன்ற பொம்மைகளையும் நாம் அடுக்கி வைக்கலாங்க. 2வது படியில் 2 அறிவு கொண்ட உயிரினங்கள் ஆகிய நத்தை, சங்கு போன்ற பொம்மைகளையும் நம்ம அடுக்கி வைத்து அழகு பார்க்கலாம். இறுதியாக 1வது படியில் ஓரறிவு கொண்டுள்ள மரம், செடி, கொடிகள், புல் வகைகள் போன்ற விஷயங்களை அலங்காரங்களாக செய்து அடுக்கி வைத்து அழகு பார்க்கலாம். 1வது படியிலிருந்து 9வது படி வரைக்குமே இம்முறையில் அடுக்கி வைப்பதற்கு தத்துவ காரணம் ஒன்று கூட சொல்லப்படுகிறது. அதாவது மனிதன் புல், பூண்டு முதலான ஓரறிவு உள்ள விஷயங்கள் முதல் தன்னுடைய அறிவால் கற்றுக்கொண்டு படிப்படியாக 9வது படியில் இறைவனை அடைகிறான் என்பது தாங்க. 9 நாட்களுமே கோலாகலமாக கொண்டாடப்படுகின்ற இந்த நவராத்திரி விழாவில் குழந்தைகளுக்கு பங்கு கொள்ளும்படி செய்தால் அவர்களுடைய அறிவு வளர்ச்சியானது மேலும் மேலும் அதிகரிக்கும். எனவே குழந்தைகளின் கற்பனை வளர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில் அவர்களையும் இவற்றை அலங்கரிப்பதில் ஊக்குவிப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் அது நல்லதாக இருக்கக்கூடும். எனவே கொழு வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த முறையில் முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க. அப்போது தான் நீங்கள் கொழு வைத்த பலனானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அப்படி உங்ககிட்ட கொழு பொம்மைகள் இல்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் அந்த தெய்வத்தை மட்டும் வைத்து வழிபாடும் செய்துட்டு வரலாம். அதே போல் இந்த பூஜைகளில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களையும் கலந்து கொள்ள செய்யலாம். அப்படி வருபவர்களுக்கு நீங்கள் பிரசாதத்தையும் தாம்பூலத்தையும் கொடுக்க வேண்டும். அதாவது தாம்பூலம் என்பது வெற்றிலை பாக்கு, விளையல், மஞ்சள் குங்குமம், தாலிக்கயிறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவது உங்களுக்கு மாங்கல்ய பலத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாளைய நாள் முதல் நாளாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆசையை நீங்கள் முன்னிறுத்தி வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த வருடம் நவராத்திரி கொண்டாடுவதற்கு உள்ளாகவே இந்த நவராத்திரியில் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறும்.
எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.